இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்னு பண்ணப் போறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, நம்ம எந்த கப்ல கோதுமை மாவு எடுத்துக்கோமோ அதே கப்ல 2 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோம். சுகர் அதிகமா எடுத்தாலும் பரவாயில்லை, நீங்க 3 கப் கூட எடுத்துக்கலாம். நான் 2 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கேன். ஒரு அரை முறி தேங்காய், அப்புறம் 5 முந்திரி பருப்பு, இது வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். இது வந்து நம்ம விருப்பம்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டினா வேண்டாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போறோம். பொதுவாக ஸ்வீட் செய்யணும்னாலே நெய் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இன்னைக்கு அதை எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த 3 பொருள் வச்சுதான் நம்ம செய்ய போறோம் ஒரு அருமையான ஸ்வீட். வாங்க அது எப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்னதா இப்படி கட் பண்ணிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அடிச்சு பால் எடுத்துட்டு வரப்போறோம். இப்ப தேங்காவோட நம்ம இந்த ஏலக்காவும் சேர்த்து நம்ம பொடி பண்ண போறோம். இப்போ நான் மிக்சில அடிச்சு நான் பால் எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். தேங்காய் பால் நல்லா நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு, இதை ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்ப அடுத்ததா நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம இப்ப வந்து இதை பாகு காய்க்க போறோம். 2 கப் நாட்டு சர்க்கரை போட்டாச்சு. 2 கப்புக்கு நம்ம கரெக்டா 1 கப் தண்ணி ஊத்த போறோம். இதை வந்து நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுத்துட்டு வர போறோம். இப்ப நாட்டு சர்க்கரை வந்து கம்பி பதெல்லாம் வரணும்னு எந்த அவசியமே கிடையாது, அது நல்ல இந்த தண்ணியில கரைஞ்சாலே போதும். இது நல்ல இந்த நாட்டு சக்கரை இந்த தண்ணியில கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துட வேண்டியதான். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்க இவ்வளவு தூசி இருந்திருக்கு, நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் நாட்டு சர்க்கரைய. அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஸ்டிக் பாத்திரம்னா தான் நல்லா ஒட்டாம அழகா வரும். இப்போ இந்த பாத்திரத்துல நம்ம தேங்காய் பால் ஊத்த போறோம். கரெக்டா 3 கப் தேங்காய் பால் இருக்கு, அதாவது ஊத்தியாச்சு. இப்போ நாட்டு சர்க்கரையை அதை ஊத்திடலாம், அதுவும் 3 கப் கரெக்டா இருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம கோதுமை மாவு போட்டிருக்கோம். இப்போ இந்த தேங்காய் பாலும் இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், நாட்டு சர்க்கரையும். அதை இதை போட்டு கட்டி வராம நம்ம நல்லா கிளறிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கட்டி வராம அந்த கோதுமை மாவை கிளறிடணும். கோதுமை மாவு நல்லா கரைச்சாச்சு, இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்புல வச்சு ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, இப்ப ஹை பிளேம்ல வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து இதுல வந்து இத வந்து அடிபிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிண்டுறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. தேங்காய் பால் 3 கப் ஊத்திருக்கோம், நாட்டு சர்க்கரை அது ஒரு 3 கப், 1 கப் கோதுமை மாவு, வேற நம்ம எந்த நெய் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. இப்ப கொஞ்ச நேரம் நல்லா ஹை பிளேம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க போறோம். மாவு இங்க பாருங்க நல்ல திக் ஆயிருச்சு. இப்ப தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப வந்து அடுப்பை நம்ம குறைச்சு வச்சிடலாம். நம்ம வந்து கை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட் வந்து ஸ்ரீலங்கால வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருக்கிற அவதான் எனக்கு சொல்லி கொடுத்த. ஆக்சுவலா இது அவங்க வந்து வேற ஒரு மாவுலதான் செய்வாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கோதுமை மாவு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தி அப்படிங்கறனால நான் கோதுமை மாவுல செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 1 டிராப். நான் ஜஸ்ட் ஒரு பிளேவருக்காக நான் யூஸ் பண்றேன், நீங்க வேணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லட்டா வேண்டாம். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து அந்த வெண்ணிலா பிளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். கிண்டிக்கிட்டே இருக்கணும், அதான் நம்மளுடைய வேலை. கொஞ்சம் பொறுமையா கிண்டணும், அப்பதான் ரொம்ப சூப்பரான ஸ்வீட் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க இப்படி நல்ல பபிள்ஸ் பபிள்ஸா வருது, நீங்க கொஞ்சம் தள்ளியே இருந்து கிண்டணும். ஏன்னா அந்த வேப்பர் எதுவும் கையில பற்றக்கூடாது, தெரிச்சிடக்கூடாது. இங்க அடுத்த ஸ்டேஜ் தான் நமக்கு ஸ்வீட் கிட்டத்தட்ட ரெடி ஆக போகுது. ஏன்னா எல்லாம் அப்படியே அந்த நான் ஸ்டிக்ல ஒட்டாம அப்படி சுருண்டு வரும், அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இறக்கணும்.
பால் நம்ம ஊத்தி செய்யறதுனால இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்வீட் ரெடியாக போகுது. இங்க பாருங்க, ஒட்டவே இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். நம்ம அதுக்கு முன்னுக்குட்டி முந்திரி பருப்பு வந்து நம்ம ஒரு 5 முந்திரி பருப்பு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப முந்திரிக்கு பதிலாக நீங்க பாதாம் போட்டுக்கலாம், அல்லாட்டி டூட்டு ஃப்ரூட்டி கூட நீங்க போட்டுக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். பாருங்க, அழக ஒட்டாம அப்படி அழக வந்துட்டு நம்ம பொறுமையா இருந்து கிண்டனம்னா கரெக்டா வரும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்ல, எந்த பிளேட்ல வந்து இந்த ஸ்வீட்டை கொட்ட போறோமோ அதுல வந்து கொஞ்சமா ஆயில் தடவி வச்சுக்கணும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு பிளேட்டை வந்து நான் ரெடியா வச்சிருக்கேன். நம்ம சூடோட கொட்டிடலாம். இங்க பாருங்க, நல்லா ஒட்டாம அழகா வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒட்டாம விழணும். கரெக்டா நம்ம இது ஈக்குவல் பண்ணி விட்டுருவோம். அந்த கரண்டில வந்து நான் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா எல்லாத்தையும் கரெக்டா ஈக்குவல் பண்ணி விட்டுட்டேன். இப்ப இதை அப்படியே நல்லா ஆற விட்டுலாம். இப்ப ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டு உங்களை காட்டுறேன். ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இங்க பாருங்க, நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருக்கேன். நல்லா கூலா இருக்கு. இப்ப வந்து நம்ம இதை எப்படி கட் பண்ணலாங்கிறத காட்டுறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டை வச்சுட்டு நல்லா தட்டணும். சூப்பரான ஸ்வீட். இப்ப நம்ம வந்து வேண்டிய ஷேப்ல நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நம்ம எல்லாம் கட் பண்ணி சூப்பரா எடுத்தாச்சு. 1 கப் கோதுமை மாவு தான் நம்ம போட்டோம். எவ்வளவு ஸ்வீட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. பார்த்த உடனே நம்மளுக்கு சாப்பிடணும் போல தோணுது. இன்னைக்கு நான் சாப்பிடல, என் குழந்தைங்களை கூப்பிட்டு தான் டேஸ்ட் பண்ண வைக்க போறேன். நீங்களும் உங்க வீட்டுல இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம இந்த கருப்பட்டி அல்வா எல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. கெஸ்ட் எல்லாம் வந்தா நீங்க செஞ்சு கொடுங்க. இந்த 2020ல இருந்து நம்ம ஃபேமிலியோட நம்ம இதான் என்ஜாய் பண்றோம். இந்த நாட்கள்லாம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. அதனால டெய்லி உங்க குழந்தைங்களுக்கு ஏதாட்டு ஒண்ணு ஒண்ணு செஞ்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. டிஷ்யூ டிஷ்யூ.